பத்து அமாவாசையில் கட்சி மாறும் அணி மாறும்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்கிற கணக்கில் விசிகாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பேரறிஞர் அண்ணாவினுடைய பேரில் இயங்கக்கூடிய கட்சி வந்து மக்களை நம்பாவ அமாவாசையை நம்புறது அப்படிங்கிறது, அந்த கட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி வச்சதுனுடைய அந்த பழக்க தோஷத்தின் அடிப்படையில் இப்போ அமாவாசைன்னு பேச வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் கூட வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, பல இடங்களில் ஜோசியம் பார்த்துட்டோம், பல இடங்களில் நாங்கள் வந்து ஏழு கட்டமாக கூட நாங்கள் வந்து ஜோசியம் பார்த்துட்டோம், திமுக ஆட்சிக்கே வராது, ஸ்டாலின் முதல்வர் ஆவதற்கு அவருக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லி உருட்டினவர் அவர். ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து அந்த ஜோதிடத்தை முறியடித்து முதலமைச்சராக வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆட்சியர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக போன்ற எந்த கட்சியும் அமாவாசையை நம்புறதில்லை. மக்களை தான் நம்புகிறோம், மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் பெந்து பேசுகிறோம், மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறோம், எங்கள் பர்சனல் அஜெண்டாக்காக நாங்கள் கூட்டணி அமைக்கலை. அப்போ மக்களுக்காகவே மக்களோடு மக்களாகவே போராடக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி. இப்போ வந்து மரியாதைக்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அமாவாசையை நம்பி அவர் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து வேணால் அவருக்கு வேணால் அந்த அது மேலே நம்பிக்கை இருக்கலாம், அந்த நம்பிக்கையை நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு நம்ம அமாவாசைன்னு அவர் சொல்கிறது வந்து நம்பிக்கையின் பார்ப்பட்டு சொல்கிறாருன்னு நினச்சிக்கல, ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறார். இன்னொரு 10 மாதம் தான்ப்பா, மொத்தம் 16 மாதம் இருக்குது, ஒரு 10 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் 6 மாதத்துக்குள்ளே மக்கள் வந்து ஓட்டு போட தயாராக இருக்காங்கன்றார். உங்கள் கூட்டணிக்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை, அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறத நம்பிக்கை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை வேறு எதையும் திசை திருப்ப பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை இல்லை, அதாவது ஒரு 10 மாதம் இருக்குது நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது வேறு, 10 அமாவாசை இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறதுங்கிறது வேறு, ரெண்டு ஒன்றும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அமாவாசையை பேசுகிறவங்க யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மூட நம்பிக்கை இல்லை அல்லது மத நம்பிக்கை இல்லை அல்லது மத அடையாளத்தோடு அவங்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக தான் இருக்க முடியும் கட்டாயம். 10 மாதம் காத்திருப்போம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு, அது வந்து நீங்கள் வந்து அங்கே அந்த கட்சியில் எந்த மாதிரியான மனநிலையில் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் இவர் சொல்கிற சொல்லாடல் நமக்கு புரியுது. நீங்கள் வந்து அமாவாசை இருக்குது, நான்லாம் ஜோசியம் பார்த்துட்டேன், நான் வந்து சாமியாரை போய் பார்த்துட்டேன், இது எல்லாமே பாஜக சொல்கிறது. பாஜகவினுடைய பழக்க தோஷத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவினுடைய ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் வந்து சொல்கிறது. அதனால் வந்து இதில் வந்து 10 மாதம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இதில் வந்து இது அதெல்லாம் மீறி நான் வந்து கடவுளை நம்புகிறேன், கடவுளே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை வந்து திசை திருப்பறதுக்கான முயற்சி தான். அதில் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கள ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியது, நான் பார்த்துட்டேன் பாருங்கள், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யாரும் வெளியேறாதீங்க, யாரும் வந்து தலவை சுந்தரம் போன்ற ஆட்கள் வந்து இப்போ வெளியே நிற்கிறாங்க, அவங்கள வந்து திருப்பி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது, அல்லது இன்னும் அதிமுகலேருந்து வெளியேறி போனவங்களை வந்து நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது, அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே வந்து நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு போவாங்க அந்த கூட்டணிக்கு போவாங்க நீங்கள் எந்த இடத்துலையும் உறுதி சொல்ல முடியாது. அண்ணன் கலையண்ணன் வந்து பேசும்போது வந்து இந்த மதுவிலக்கு தொடர்பாக சொல்கிறாரு, மதுவிலக்கு தொடர்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே என்ன பேசினாரோ அதை தான் இன்றைக்கி பேசுகிறாரு. முதலமைச்சர் சந்தித்ததுக்கு பிறகு எங்களுடைய டோன் மாறுது அப்படிங்கிறது வந்து அவருடைய அறியாமை தான் இருக்குது. அதில் முழுமையான அந்த பேட்டியை முழுமையான அறிக்கையை பார்க்கணும். ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் அதை கோரிக்கை வைக்கிறோம், மாநில அரசுக்கும் அந்த கோரிக்கை வைக்கிறோம். அது இது எல்லாமே திசை திருப்பல். நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இங்கே பார்த்த உடனே ஒரு மாதிரியாகவும் பார்க்கலைன்னா ஒரு மாதிரியாகவும் பேசுகிறது அப்படிங்கிறது எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு பழக்கமே இல்லை. எதையுமே வந்து சரியாக நேர்மையாக சமரசம் இல்லாமல் சொல்கிற ஒரு இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனால் அந்த சந்தேகத்தை நீங்கள் போக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாம்சங் பிரச்சனையை வச்சு நீங்கள் வந்து கூட்டணி போயிடும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் கடந்த திமுக கடந்த ஆண்டு கூட வந்து 8 மணி நேர மசோதா வந்து 12 மணி நேரமாக மாற்றினாங்க, 16 மணி நேரமாக கூட மாற்றினாங்க. ஆனால் எல்லோருமே கோரிக்கை வச்சோம், இடதுசாரிகள் கோரிக்கை வச்சாங்க, திமுகவினுடைய தொழிற்சங்க பேரவையே கோரிக்கை வச்சது, வெளிப்படையாக தான் கோரிக்கை வச்சாங்க, மறைமுகமாக ரகசியமாக போய் கோரிக்கை வைக்கலை. ஆனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனே அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய முதிர்ச்சி, பெருந்தன்மை, ஜனநாயகம். இது சரி இது தவறு அப்படின்னு சொல்கிறதுல
சொன்ன உடனே உடனே வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த அணியில் இருக்குது. யார் நாங்கள் வந்து வெறுப்பு அடிப்படையிலையோ இல்லை உள்ள ஒன்றை வச்சு வெளியில் பேசுகிற இடத்துல இல்லை. கட்டாயம் இந்த அணி வந்து ஒரு பொது நோக்கோடு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார அமைப்புகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்தே தொடை தெரியணும் அப்படிங்கிற பொது இலக்கோடு தொடங்கப்பட்ட ஒரு கூட்டணி. அதில் இருக்கிற எல்லா யாருக்குமே வந்து சொந்த அஜெண்டாவே இல்லைங்க. இடதுசாரிகளுக்கு ஏதாவது சொந்த அஜெண்டா இருக்கா? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது சொந்த அஜெண்டா இருக்குதா? திமுகவுக்கே ஏதாவது சொந்த அஜெண்டா இருக்கா? எதுவுமே இல்லையே. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், இந்தியா முழுக்க வந்து பாரதிய ஜனதா இருக்கக்கூடாது, இதுதான் ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்க போகும். அதனால் வந்து அதிமுகவுக்கு வேணால் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கலாம், அது வந்து நமக்கு தெரியாது, அது வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லணும், அது தனி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அணி அப்படிங்கிறது வந்து மக்களுக்காக, மக்களோடு மக்களாக இயக்கக்கூடிய ஒரு அணி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பத்து அமாவாசை இல்லை, எத்தனை அமாவாசை வந்து வந்தாலும் அதை அமாவாசையை எரிக்கக்கூடிய சூரியன்கள் தான் இது, அமாவாசைகளை எரிக்கக்கூடிய சூரியன்கள் தான் இது. அதனால் வந்து எந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து அதன் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களுக்காக களமாடுகின்ற ஒரு அருப்பெரும் கூட்டணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அதான் எங்கள் தலைவர் சொன்னார், 2026 2029 நாங்கள் தொடர்வோம்னார். இதை விட வேறு என்ன வெளிப்படையாக பேசணும்? நாங்கள் உள்ளே பேசுகிறோம், முரண்பாடு இருக்குது அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், அது வந்து நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே நாங்கள் பேசக்கூடியது. அதுக்காக வந்து நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல் அப்படிங்கிறது, இடப்பெயர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.